ஸோ ஹாய்ஸ் நான் உங்களுக்குண்ட பானி சேனிக்கை ஓஷ் அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹிடன் mysteries ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்வாரஸ்யமான செய்தி பார்க்கலாம் ஒரு சில கோட்பாடுகள் வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பொறுமையாக கேளுங்கள் நானும் பொறுமையாக சொல்கிறேன் ஈஸி தான் சரிங்களா இது எல்லாமே பின்னி வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் ரைட் ஓகே ஒரு காரண காரியத்தை வந்து ஆராய்ந்து அதற்குண்டான விடை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அறிவியலினுடைய முக்கியமான ஒரு நோக்கமே சோதிடமும் இதே தான் பண்ணுது கடந்த காலத்தில் இது நடந்தது நிகழ்காலத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக நிகழ்காலம் எப்படி நடக்குது இதர் இண்டனுடைய தொடர்ச்சியாக எதிர்காலம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த முழு கோர்வையும் சோதரவியல் அப்படிங்கறத நமக்கு ஏற்படுத்தி தந்துடும் அதே காரண காரியத்தை தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சோத சோதரவிகளினுடைய மையக்கருத்து ஸோ அறிவியலும் சோதனமும் ரெண்டும் ஒன்றே தான் இது வேறு அது வேறு எங்கே தனித்தனி விளக்கமெல்லாம் சொல்கிறக்குல்ல ரெண்டும் ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது ரெண்டும் ஒன்று தான் இப்போ நம்மளுடைய எதிர்காலம் அது தன்னிச்சையாக இருக்கக்கூடியது அதை வந்து முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு காலம் கிடையாது நம்மளுடைய கடந்த காலத்தை பொறுத்து தான் நாம் இந்த இடத்துல இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பொறுத்து தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அமையுது ஸோ இது வந்து ஒரு அப்படியே லிங்க் இது ஒரு லீனியர் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும் சோதரிவியல் இதை துல்லியமாக சொல்லுது இதனால தான் இது நடக்குது இதனால தான் இது நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சோதரவியல் சொல்லிடும் ஸோ எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு திறன் சோதரிவியலுக்கு உண்டு எதிர்காலத்து எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது சூக்கம வடிவில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அது அந்த இடத்துல வெயிட்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் நம்ம ஜஸ்ட் நம்ம அதை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நொடி பொழுதும் எதிர்காலத்தில் ஏற்கனவே சூக்கமமாக அமைந்த ஒரு இடத்திற்கு நாம் வந்து இருக்கோம் அவ்வளோதான் ஸோ முன்னமாகவே ஒரு 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 வரைபடம் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்குது நம்ம போயில் இதில் ஃபிட் ஆகிட்டே இருக்கோம் அவ்வளோதான் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும்பொழுது முன் முன்னைய அமெரிக்கனுடைய ஜனாதிபதி பிரசிடென்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து பார்க்க முடியும் ஆப்ரஹம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் அவர் கொலை செய்ய அவர் கொலை செஞ்சு தான் இது பண்ண ஷூட் பண்ணிடுவாங்க அவர் கொலை உள் கொலை செய்யப்படுவதற்கு மூன்று தினங்களுக்கு முன்னதாக அவர் இரவு நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது தான் வந்து இந்த மாதிரி கொலை செய்யப்படுவதாகவும் அவருடைய உடலை வந்து வெள்ளை மாலையில் கிடத்தி வைத்திருப்பதாகவும் இந்த அறையினுடைய எண்ணில் தான் கிடத்தி வைப்பதற்காக பார்க்குறாரு அப்போ தன்னுடைய மனையாள கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் வந்து வேடிக்கையை தான் சொல்கிறார் இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி ஒரு கனவு வேண்டேன் நீ அப்புறம் பிற ஆட்கள்ல அப்படி வந்து பின்னா நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே மனைவியும் அப்படி சிரிச்சிட்டு இவனும் அப்படி சிரிச்சிட்டு படுத்துட்றாங்க உண்மையாலுமே அவர் அந்த அடுத்த மூன்று தினங்களில் அவர் கொல்லப்படுறார் வெள்ளை மாலைகளில் அவர் சொன்ன அந்த அறையினுடைய அந்த எண்ணில் தான் அவர் கடத்தி கிடத்தி வச்சுருக்காங்க அவர் சொன்ன மாதிரி ஆட்கள்லாம் அந்தந்த இடத்துலையே தான் கரெக்டாக நிற்கிறாங்க இந்த மனையாளம் வெளியாகிட்டே அதை போயெல்லாம் சொல்லலாம் இல்லை அப்போது எதிர்காலம் அப்படிங்கிறது முன்னதாகவே நாமனால் கண்டுகொள்ள முடியும் இப்போ இந்த நிகழ்காலங்கிற சாளரத்தை ஓப்பன் பண்ணோம்னு வைங்க சாளரம்னா என்ன ஜன்னல் ஜன்னலுங்கிறது போத்து வார்த்தை தமிழ் வார்த்தை வந்து சாளரம் நம்ம நிகழ்காலங்கிற சாளாரத்தை திறந்தோம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலங்கிறது முன்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் அது எதிர்காலம் எதிர்த்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்னென்னு நடக்குதுன்னு தெரியாமல் மனிதனுக்கு வந்து தன்னுடைய பார்வையினுடைய குறைபாடுனால் பார்வைங்கிறதுனா அறிவினுடைய பார்வையினால் பார்க்கக்கூடியது இந்த அறிவினுடைய பார்வையினுடைய குறைபாடுனால் எதிர்காலம் அப்படிங்கிறத அவனால் பார்க்க முடியிறதே இல்லை நிகழ்காலங்கிற சாளரத்தை தொடர்ந்தான்னாலுமே முன்னாடி நிற்கக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறத பார்க்க முடியிறதே இல்லை ஆனால் இயற்கை முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத காட்டிகிட்டே தான் இருக்கும் இட் இஸ் ஜஸ்ட் நம்மளுடைய அறிவினுடைய விரிவாக்கம் நல்ல விரி விரிவான அறிவு இருந்தது அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் என்ன நடக்கும்னு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த ஒரு கூற்றை முன்வைக்க போக மகாவீரர் அவரனுடைய சீடர்கள் குழுவிலிருந்து ஒரு ஐநூறு பேர் தனியாக பிரிஞ்சு போய் தனியாகவே ஒரு கூட்டத்தை போட்டாங்களாம் ஏன்னா இவர் இவர் ஒன்றும் சரியில் இவருக்கு மண்டை குழம்பு போச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பியே போயிட்டாங்களாம் அப்படி என்னப்பா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டால் நிகழப்போவது அனைத்துமே முன்னதாகவே நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரான் கடுப்பாகி ஒரு ஐநூறு கிளம்பி போயிட்டாங்க இருந்தாலும் மகாவீரர் அவர் ஏன் போய் அதை கவலைப்பட போகிறாரு அவர் ஏன் எதுக்குன்னு இவர்களும் கேட்கவே இல்லை இவருக்கு இப்படி சொன்னோன்னா அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க இப்போது கூட இருக்கிறவங்க இருந்தாங்க இல்லையா அவருடைய பிரதான சீடன் தலைமை சீடன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெ வெளியே ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது இவர் கொஞ்சம் உடம்பு முடியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அந்த இளைய சீடன் வந்து பாய் போடுறா பாடுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாய் விரிக்கிறதுக்குள்ளே இந்த பிரதான சீடனுக்கு ஒரு யோசனை குரு தான் சொன்னாரே ஏற்கனவே நடந்தது தான் இப்போது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய் போடாத நிறுத்து அப்படின்னாரான் பாய் பாதியில் இப்படி பிடிச்சிட்டு அவனு இப்படி நின்றுட்டு இருக்கான் அந்த இளைய சீடன் எங்கே ஏற்கனவே நடந்தது தான் நடக்கும் சொன்னார் இவன் பாய் பாதி தான் போட்டிருக்கான் நடக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இது குருதேவர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி விறுவிறு விறுவிறுன்னு உடம்பு அதெல்லாம் இவர் மண்டையில் இல்லை இவர் ஏன் சொன்னார் என்ன சொன்னார்னு புரியலன்னு விறுவிறுவிறுவிறுவிறுவிறுவிறுவிறுவரன்னு வந்துட்டார் வந்தோன்னே சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே தான் இப்போ நடக்குதுன்னு நான் பாய் ஓட்டுனேன் ஏற்கனவே இப்போ நடந்ததுன்னு நான் நடந்துருக்கணும் இல்லை பாய் விரிச்சிருந்துருக்கணும் நான் அதில் படுத்துருக்கணும்ல நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒன்று நம்ம மகாவீரரை நீ வந்து நான் சொன்னதை முழுசாக புரிஞ்சிக்கவே இல்லை நீ பண்ணுனதே போகிற ஆரவர வேலை இயற்கையாக நடக்கக்கூடியது உன்னை யார் தடுக்க சொன்னால் இயற்கையாக அது பாட்டுக்கு நம்ம பாய் போடுன்னு சொன்னேன்னா நம்ம போட்டுருந்துருக்கணும் இயற்கையாக அது நடக்கக்கூடியது ஏன் போய் குறுக்கு நின்று ஸோ அதனால் அந்த பாய் போட்டதை நிறுத்தினது யார் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்தை முன்னதாகவே அது நடக்கணும்னு இருந்த ஒரு விஷயத்தை நிறுத்துனது யார் நீ தான் இப்போ நீ அங்கே போ பாய் வந்து போட்டிருக்கு நீ அதில் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்க போனேன்னா உனக்கு அங்கே தெரியும் அந்த சீடர் அங்கே போகிறாரு அவர் பாட்டுக்கு பாய் வைத்தார் பெஷாம படுத்துட்டார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னங்க இது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பூ பூக்குது சரிங்களா அது நல்ல மொ மொக்காக இருக்குது அப்போ அந்த பூ வந்து இப்படி விரிஞ்சு வருது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து கடந்த காலத்து கொண்டே பேசி பழகணுங்க மொக்கா இருந்ததுங்க இப்போ வந்து விரிஞ்சிருச்சுங்க இப்படி தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு மாறாக கூட நம்ம சொல்லலாம்ல பூ விரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லாமல் இல்லையா எதிர்காலத்தை நோக்கி நம்ம சொல்லாமல அது மொக்காய் இருந்தது இப்போ விரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது காட்டிலும் பூ விரிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும்ல நமக்கு வயசாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா நான் வந்து சின்ன பையனாக இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன்னு சொல்கிறது காட்டிலும் நான் வயசாகிட்டு கூட நம்ம சொல்லாமல் இல்லையா நான் இறப்பை நோக்கி சென்று இருக்கிறேன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா அப்போ இதில் பார்வையினுடைய குறைபாடு தான் இந்த சோதனம் அப்படிங்கிறது அந்த பார்வையினுடைய குறைபாட்டை நீக்கிடுது அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்றா சேர்த்தி வச்சு தான் சொல்லும் இப்போ நல்லா பாருங்கள் மகாவீரர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்நாள் போயிட்டுருக்கு இந்த வாழ்நாள் போயிட்டுருக்கும் போது நம்ம இந்த நிகழ்காலத்தில் எப்படி இருக்கோம் கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறது பின்னாடி இருந்து நம்மளை முன்னாடி தள்ளுது அதுதான் நம்மளுடைய வாழ்நாள் முன்னாடி போயிட்டுருக்கு கரெக்டு தானே கடந்த காலம் நம்மை முன்னாடி தள்ளுது இன்னொரு கோணத்தில் பார்த்தா எதிர்காலம் முன்னின்று நம்மை அது நோக்கி இழுக்குது இப்படியும் நம்மளால் பார்க்க முடியும்ல இது ரெண்டு ரெண்டு கூற்றுமே கரெக்டு தானே இது ரெண்டில் எதையுமே நம்மளால் பொய்ன்னு சொல்ல முடியாது கடந்த காலம் பின்னிருந்து நம்மை முன்னு தள்ளுது எதிர்காலம் முன்னிருந்து நம்மை அது நோக்கி இழுக்குது இது ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் அப்போது இது எல்லாமே வந்து ஒரு லீனியர் டைமில் கனெக்டான ஒரு விஷயம் தான் அப்போது மொட்டு மலர்கிறதுன்னு சொல்லக்கூடியதும் மொட்டாய் இருந்தது பூவாய் மலர்ந்ததுன்னு சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான் இது பாஸ்ட்டு மொ இது மொட்டா இருந்தது ம மொட்டா இருந்ததும் மலருது அப்படின்னா என்ன எதிர்காலம் கடந்த காலம் நம்மை முன்னோக்கி தள்ளுதுங்கிறது மொட்டு மலர்கிறது அது மலர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன எதிர்காலம் ஒன்று நம்ம இழுப்பதுன்னு அர்த்தம் சோதிடம் இது இரண்டையுமே சொல்லும் இது ஒன்று ஒன்றுக்கும் காரண காரியம் இருக்குது இது எதையுமே ஒன்றால் தனியாக பார்க்க முடியாது அப்படிங்கிறது சோதரவியல் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போது இறந்த காலமும் எதிர்காலமும் ஒன்றாக பிணை பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றை ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் நீ தனியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு பார்வை குறைபாடு இருக்குது இன்னும் இந்த பார்வைன்னு இந்த பார்வை இல்லை இந்த பார்வை அறிவினால் பார்க்கக்கூடிய பார்வை அவங்க வந்து பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டையும் நம்மளால் தனித்தனியாக ஒரு காலத்திலும் பார்க்கவே முடியாது இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா எதிர்காலத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம்ல எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொன்னப்போ இப்போ நம்ம நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் முன்னாடி செவ்வரு இருக்குது நான் பின்னாடி இருந்து உங்களை தள்ளிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் போக முடியுமா முடியாது இல்லையா ஏன்னா முன்னாடி செவரு இருக்குது நான் என்ன தான் முற்பட்டு தள்ளினாலுமே உங்களால் போக முடியாது முன்னாடி செய்வரு இருக்குது அப்போ எதிர்காலம் வந்து உங்களால் அங்கே அந்த இடத்துல வரவே இருக்கணும் அப்போ எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு முன்னாடி அங்கே இருந்துருக்கணும் இதை தான் மகாவீரர் சொல்ல வந்தார் என்னெல்லாம் நடக்குதோ அது முன்னதாகவே நடந்துருச்சு எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே வந்து முன்னாடி கேப் ஏற்படுத்தி கொடுத்து வாங்கங்கனே அப்படின்னு அங்கே இடத்துல நின்றுட்டுருக்கு அப்போ எதிர்காலம் ஒன்று இருப்பதனால்தான் நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருக்கீங்க எதிர்காலம்னு ஒன்று இல்லைன்னா உங்களுடைய பாதை அதோடு நின்று வச்சுன்னு அட்டோம் அப்போ அங்கேயும் எதிர்காலம் இருக்குது அடுத்த பாதை பயணம் தொடங்கிடும் ஸோ எப்பொழுதுமே ஒரு க ஒரு 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 எதிர்காலம் அப்படிங்கிற நமக்கு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நிகழக்கூடியது அனைத்துமே முன்னாடியே நிகழ்ந்து முடிஞ்சது தான் நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்போ சூக்கமமாக ஒரு காலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முன்னதாகவே வரையறுக்கப்பட்டு வைத்தது சோதிடம் இதை அழகாக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டும் அப்படின்னு ஜேகே இருந்தார் பார்த்தீங்களா ஜே கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ அவர் வந்து இதோ இதோட ரெண்டாவது தடவை இதில் மென்ஷன் பண்ணுறாரு ஜேகே அவனுடைய ஜாதகத்தை வந்து அன்னி பெஸண்ட்டும் லீட் பீட்டரும் பார்க்காம விட்டுட்டாங்க அதை அவங்க பண்ணின பெரிய தப்பு அப்படிங்கிறாரு ஓஷோ ஏன்னா ஜேகேவனுடைய ஜாதகம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஜாதகம் அவர் எந்த ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை செய்கிறாங்களோ அந்த நிறுவனத்தை இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து ஜே கேவனுடைய ஜாதகமாக இதை வந்து அன்னிபண்ட்டு அவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லை ஸோ பிரம்மண் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதற்கு வந்து இவரை தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து முற்படுறாங்க ஸோ கிருஷ்ணமூர்த்திக்காக கிழக்கத்திய நட்சத்திரம் ஈஸ்டர்ன் ஸ்டார் தான் நினைக்கிறேன் கரெக்டு தானே ஸோ அப்படி ஒரு குழுவை உண்டு பண்ணுறாங்க உண்டு பண்ணி இவரை கொண்டு போய் தலைவராக உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியுங்களா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மொத நாள் மொத நாள் த வேர்ல்டு லீடர் அப்படின்னு சொல்லி மொத நாள் கடை சாத்திரி கிளம்பிவிட்டர் ஒரு வேர்டு நீங்கள் நீங்களவங்க பொங்கச்சோருன்னு கிளம்பி போயிட்டார் ஒரு வேர்டுக்கு இது ஜேகே இது ஜேகே வந்து வேணுக்குன்னு பண்ணதில்லை இது இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படி இவர் எங்கே போகிறாரோ அந்த இடம் உருப்படாது இது 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 வந்து இயற்கையாக ஜே ஜாதகம் அது இது அவர்கள் நம்புறதுக்கு மறுத்தாங்க அன்னிபர்சென்ட்டும் லீட் பீடரும் நம்பருக்கு மறுத்தாங்க ஆனால் நடந்தது என்னமோ அவருடைய ஜாதகம் என்ன சொல்லிச்சோ அதுதான் அந்த இடத்துல நடந்தது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அந்த இடத்துல இல்லவே இல்லை எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமானது ஒன்று கிடையாது நமக்கு தான் அறிவு தெளிவில்லை நம்ம தான் கவனமாக இல்லை எதிர்காலத்தில் நமக்கு வந்து எதையுமே வந்து காட்டலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இல்லையா அவங்க எல்லாம் பார்வை இழந்தவங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல அப்படி அது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நமக்கு தான் உண்மையாலுமே திறன் இல்லை அப்படின்னு அர்த்தம் முன்னதாகவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டு தான் நம்ம இங்கே வரோம் இல்லையா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ அதை நம்ம பார்க்கறக்கு தான் நமக்கு திறன் இல்லை அப்படி தான் நமக்கு பார்வை இல்லை ஒரு எதிர்காலத்தை பார்ப்பதற்கு நமக்கு திறனில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இயற்கை காட்டுதா எதிர்காலத்தை உங்களுக்கு காட்டுமான்னு கேட்டால் காட்டும் அதை தெளிவாக நம்ம வந்து பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட திறன் அப்படிங்கிறது இல்லை இந்த எதிர்காலத்தை வந்து உணர்த்துவதற்குண்டான பரிமாணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க நம்மளுடைய கை ரேகையாகட்டும் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோடுகளாகட்டும் காலில் இருக்கக்கூடிய ரேகைகளாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்து எதிர்காலத்தை நமக்கு உரைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் இது போக உடல்ல சக்கரங்கள் அதாவது நம்மளுடைய சக்தி மையங்கள்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த சக்கரங்களும் இதற்கு வந்து ஏதுவான ஒரு காரியமாக நமக்கு அமைந்து கிடைக்கிது இந்த சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தனி உணர்வு உண்டு அதாவது அதை அதனுடைய விருப்பத்தின் பேரில் சுழன்றுகிட்டு அது அதனுடைய தன்மையின்படி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய கடந்த கால நினைவுகள் அத்தனையும் அந்த சக்கரங்களில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும் நம்மளுடைய எதிர்காலத்தை எப்படி நம்ம நிர்ணயிக்கணும்னு எங்கேயோ கேட்ட மாதிரியோ பார்த்த மாதிரியோ இல்லை பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓஷா அவர்கள் எவ்வளோ தெளிவாக அதே விஷயத்த சொல்கிறார் பார்த்திங்களா இது இவ இது இவர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் அப்போது எல்லாமே கடந்த காலத்தில் தான் இதை ரொம்ப தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பிறவைகள் சரிங்களா நல்லா ரீவைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பிறவைகள் அப்படியே கொண்டு வந்து ஸ்டாண்டில் நின்னிங்கன்னா நம்மளுடைய ப்ரெசென்ட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலம் இது எல்லாமே அப்படியே லிங்க்டு தான் கம்ப்ளீட்டாக ஒரே விஷயம் சோதனம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் நடக்கும் இப்படி இருந்தது நடக்கும்னு சொல்லும் அது நடந்தே தீரும் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் அதுக்குண்டான ரெண்டாவது வழியும் சோதனம் காட்டி கொடுக்கும் பிகாஸ் இந்த உலகம் வந்து ஃப்ரீவில் சார்ந்தது சுதந்திரம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது ஸோ சோதரம் என்ன சொல்லுது இப்படி பண்ணேன்னா இப்படி நடக்கும் மாறா இப்படி பண்ணேன்னா இப்படி நடக்கும்னு சொல்லும் இதில் எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்குறதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு இன்னொரு இடம் சொல்லட்டுமா டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் உங்களுக்கு நூறாயிரம் ஃப்யூச்சருக்கு உண்டான ஐடியாஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாசிபிலிட்டிஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மூணு நாள் இருந்தால் போதும் இல்லையா நம்ம அது அதுக்கு மேலே அதிகமாக நம்மளே செயல்பட மாட்டோம் அதனால் அந்த அளவை கரெக்டாக ஒரு மூணு நாலு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் போதும் சோதனமும் அதே போல் தான் நீங்கள் திருப்ப திருப்ப ஒரு சோதனர்கிட்ட கேட்கலாம் வேறு என்னங்க வேறு என்னங்க ஒரு நாலஞ்சுக்கு மேலே அவரால் சொல்ல முடியாது வேறு என்னங்க கடுபயிர் அவர் அவருக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸு பிகமிங் சூப்பர் நேச்சுரல் ஜேனி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது அதுக்கு மேலே அந்த அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்காது டெஸ்டினி ஆஃப் சோல்ஸும் இதே தான் சொல்லுது ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்திற்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது மூணு நாள் இருந்தால் போதும் பிகாஸ் அவனுடைய அறிவு அதற்கு மீறி வேலை செய்யாத அதற்கு உட்பட்டு தான் அவன் இருக்கான் அது போதும் அதுவே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுத்துருவனு ஜாதகம் இதை காட்டி கொடுக்கும் இது மேலே இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உண்மையாலுமே நீ ஜாதகத்தை படிக்கணுங்கிறத நான் என்னுடைய ஒரு இதாவே வைக்கிறேங்க நீங்க படித்து பாருங்க உணர்ந்து பாருங்க உங்களுக்கு இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நானோ நான் சொல்றது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் எடுத்து சொல்றது பிறகு நூற்களில் படிச்சது ஓஷோ அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பதவிகளை சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா நம்புறீங்கன்னா சந்தோஷம் இன்னும் நம்பிக்கை நீங்கள் இறங்கி பார்த்துருங்க அந்த இடத்துக்குள்ள அதுக்கப்புறம் நம்புவீங்க இல்லையா ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்பிடுவோம் இல்லையா அதையாவது கடைசிக்கு பண்ணுங்கள் ஆய்ச்சு பூரா எல்லாத்தையும் மறுத்தே வந்து உங்களை ஆய்ச்சை ஓட்டாதீங்க அது அது சரிப்பட்டு வராது ஏ நம்மளும் வளர மாட்டோம் அடுத்த மணியும் வளர விட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சோதிடம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல்களாக அமைகிறது இன்னும் நிறைய என்னென்னமோ புதுசாக ஒரு சில ரிசர்ச் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாருங்க அது எல்லாத்தையுமே வந்து ஆள் பதிவுகள் பற்றியெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாரு ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்த பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சுவாரஸ்யமாக இன்னும் போக போகுது யா இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும் பெருமிட்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திக்கும் அது வரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள் நான் உங்கள் நேரத்தில் நன்றி Let's see it! Let's see it!